ஸோ ஹாய் கேஸ், சண்முகம். இன்றைக்கி எந்த படத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, டாக்டர். எனக்கு தெரிஞ்சு கடைசியாக நான் தேட்டருக்கு போனது சக்கிலா படத்துக்கு. அதுக்கப்புறம் தேட்டருக்கு போகணும்னு எந்திரிச்சு பண்ணது இந்த படம். இந்த எஃப்டிஎஃப்எஸ்லாம் வந்து புக் பண்ணாதான்ப்பா கிடைக்கும், புக் போய் பண்ண முடியாது, ரசிகர் மன்றம் தான் கிடைக்குங்கிறப்ப எங்கள் ஊர் சினிப்ரா தேட்டரில் வந்து காலையில் 8 மணி ஷோ ஒன்று வச்சுருந்தாங்க. ஸோ எடுத்தோடனே எப்படி புறா அப்படின்னு சொல்லிட்டு காலை 6 மணி டிக்கெட் புக் பண்ணி அப்படி போய் பார்த்த படம் தான். படம் பார்க்க போகும்போது எஸ்கே ஃபேனாக ஃபேனாக போனியா? கிடையவே கிடையாது. நெல்சன்னா ஃபேனாக போனியா? கிடையவே கிடையாது. பீஸ்து படம் வருதுல்ல, அப்போ அந்த படத்தை எப்படி டேரக்ட் பண்ணாரோ அதே மாதிரி தானே அந்த படத்தையும் டேரக்ட் பண்ணணும். அப்போ தலைவர் என்ன செனில்சன் குமார் என்ன பண் பண்ணியிருக்கான்னு தெரியணும்ல. ஸோ அதுக்காக தான் படத்துக்கு போனேன். கதை எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்க்குறக்கு முன்னாடி நான் சொன்னேன்ல ஃபார்மேட்டு, அதை கொஞ்சம் கொஞ்சம் கழித்து பார்ப்போம். உள்ளே வந்து பாசிட்டிவிட்டி ஃபுல்லாக சொல்லிடுறேன். முதல் விஷயம் வந்து இது ஒரு கமர்ஷியல் படம், அதனால் ஓட்ட உடசெல்லாம் கண்டிப்பாக தேடக்கூடாது. இந்த ஓட்ட உடசெல்லாம் ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது தெரியுமானா? கண்டிப்பாக தெரியாது. ஒரு ரெண்டாவது தடவை பார்க்கும்போது கண்டிப்பாக ஐடியாலஜி எங்கே இடிக்கும். ரெண்டு, கிளைமேக்ஸை தவிர இது எல்லாமே நல்லா இருந்துச்சு. சரிங்களா, கிளைமேக்ஸுக்குள்ளே இருக்க கிளைமேக்ஸை தவிர இது எல்லாமே நல்லா இருந்துச்சு. அப்புறம் வந்து யோகி பாபு அண்ணனை வந்து இந்த அளவுக்கு யூஸ் பண்ண முடியுமாங்கிறது நெல்சன் நான் மட்டும் தான் தெரியணும். ஏன்னா படம் முழுக்க முழுக்க முன்னாடி வந்து எஸ்கே வந்து காமெடியாக பேசுவார், காமெடியாக பண்ணுவார்ல. இப்போ அவர் வந்து கம்ப்ளீட்டாக இந்த படத்தை பொறுத்த வரை கம்ப்ளீட் அட்டையர் சேஞ்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அந்த கேரக்டர்னா, இப்போ வர்த்தி பட வசதிங்க எடுத்துக்கோங்க, லோ மிஸ்டர் லோக்கல் எடுத்துக்கோங்க, எல்லா படமும் எடுத்துக்கோங்களேன். இந்த கேரக்டராக ஓகே சிவகார்த்திகேயன் பண்ணியிருப்பார் படம்னு, பட் இந்த ரோல் பார்க்கும்போது அந்த கேரக்டர் இந்த மனுஷன் பண்ணியிருக்காரு, அந்த மாதிரி ஒரு தாட் வந்துடும். ரெண்டாவது விஷயம், இப்போ நம்ம காக்கி சட்டையிலேருந்து வருத்தப்பட வழி சம்பா சங்கம் காமெடி படம் வந்துச்சு. அதுக்கப்புறம் காக்கி சட்டையை பார்க்கும்போது இன்னையா அடிக்கலாம் ஆரம்பிக்கிறாரு, அடித்தாலும் விழுகிறான் இல்லைப்பா அப்படின்னு தோணும்போது இந்த இதுவும் கம்ப்ளீட் மெச்சூர் ரோல், கம்ப்ளீட் டிஃப்ரெண்ட்டான ரோலாக. ஸோ ஒரு கரெக்ட் ஒரு பஸ்ஸு ஒரு 10 நிமிஷம் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு அலாப்டாக. அப்புறம் உள்ளே இருக்க பண்ணியிருக்கிறது சூப்பராக பண்ணியிருப்பாங்க. ஐயோ அவர் பேர் மரன்ட்டேனே பாபநாசப்படுத்தா என்னை கூட்டே போலே நீங்க அப்படின்னு பாருல, அவரெல்லாம் வந்து சூப்பராக செம்ம பண்ணியிருந்தாங்க. படம் முழுக்க முழுக்க ஃபன் வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் வேற என்ன, வேற என்ன, நெல்சன்னா வந்து பார்க்கும்போது இப்போ மிஸ்கின் சார் படம்லாம் பார்த்தோம்னா இது கொஞ்சம் இப்படி மட்டும் பண்ணியிருந்தால் சூப்பராக இருந்திருக்குமே ஏன்னு தெரியுமா, அந்த மாதிரியே இருக்கும். ஃபஸ்ட்டாக ஃபூராலுமே மிஸ்கின் படம் உட்காந்து பார்த்த மாதிரியே இருக்கும், ஆனால் ரசிக்கிற விதமாகவும் இருக்கும். இப்போ எப்படின்னா மிஸ்கின் சார் படம்னாலே கொஞ்சம் விறுவிறுப்பாக, கொஞ்சம் அந்தளவுக்கு காமெடி இல்லாமல் டார்க் காமெடியோட போகுமா. இந்த கதையுமே அதே டார்க் காமெடியோ லைட் லைட்டாக போகும், பட் அதே சமயம் வந்து செம ஃபன்னாக போகும்னு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட் ஆஃப் ரொம்ப சீரியஸான விஷயம் இருக்கும், ஆனால் செம ஃபன்னாகவும் போகிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த இது அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வேற என்ன, வேற என்ன, வேற என்ன, வேற என்ன, வேற என்ன, ஹீரோயின் வந்திருக்காங்க அவ்வளோதான். வேற என்ன, வேற என்ன, வேற என்ன, வேற என்ன, அர்ச்சனாக்கா அப்படின்னு சொல்லும்போது யூடியூப் பொறுத்தவரை பக்கா நெகட்டிவிட்டி மாதிரி ஆகிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். கடைசி ஒரு 6 மாதம் 3 மாதம் 4 மாதம் முன்னாடிலாம். ஸோ அதனால் அந்த கேரக்டரை போயிட்டு இந்த கேரக்டர் சிம்பத்தியாக பார்க்கும்போது உனக்கு வேணும்டி, உனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரியே இருந்துச்சு. அப்புறம் மற்றபடி வேறு என்னென்ன சொல்லணும் அப்படின்னா, நம்ம கதைக்குள்ளே கதையை பொறுத்தவரை என்ன அப்படின்னா, குழந்தைங்களை வந்து கடத்திட்டு அது போய் விற்கிற மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போனா குழந்தையாக இருக்கும்போது கடத்திடுவானுங்க, வேர்ஜினிட்டிச்சு வேஜ் அட்டன் பண்ணோடனே சேல் பண்ணுற மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஒரு மென்டலாக ரொம்ப ஒரு புனிதமான பிஸ்னஸ் பார்க்குறானுங்க. இந்த மாதிரி சூழ்நிலையில் வந்து சிவானாக்கு பொண்ணு பார்க்குற பொண்ணோட வீட்டில் இருக்க ஒரு பொண்ணை வந்து கடத்திடுறாங்க. சரிங்களா, ஸோ இந்த மாதிரி சிவானாக்கு என்ன ரோல்னா, அவர் வந்து மிலிட்ரியில் ஒரு டாக்டராக இருக்கார். ஃபஸ்ட்டு ஒரு சீனில் வரும், அப்புறம் சின்ன சின்ன சீனில் வரும். மிலிட்ரியாக சக்கராப்படம் மைண்டுக்குறமே சக்கராப்பட அளவுக்கு மட்டமான படம் கிடையாது, ரொம்ப டீசெண்டான படம். சரிங்களா, பட் ஆர்மி சீன்ஸ் இருக்கும் போது வந்து டூஸ்கோயிட் ஓகே, ரொம்ப மோசம்னா இல்லை, பட் போலீஸை மட்டமாக காமிக்கிறான் இல்லை, அங்கேயும் போலீஸ் மட்டமாக தான் காமிச்சிருக்காங்க. மற்றபடி வேற என்ன, 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 படம் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. ஆக்சுவலாக ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு சொல்ல முடியாது, பார்க்க நல்லா இருந்துச்சு. ஓகே, விஜய் அண்ணா தளபதி அண்ணா ஃபேன் போய் படம் பார்த்தா எப்படி இருந்துச்சு அப்படின்னா, முதல் விஷயம் பீஸ்டில் டைலாக் எழுதுறது வேறாடு. சரிங்களா, அதனால் அந்த படம் பார்த்து முடிச்சு இன்னையா சென்டிமெண்ட் சீனே இல்லை. அப்போ தங்கச்சி இங்கச்சிக்கு ஓடிப்போனா என்ன பண்ணுறது? அப்போ நான் எப்படி சொல்கிறது, ஐயோ என்ன எப்படி சொல்கிறது, வெளியே எனக்கு பிடிச்ச கோடி பேர் வெளியே இருக்காண்டா அப்படிங்கிற சீன்லாம் வந்து எதிர்க்குமா பீஸ்டில் அப்படின்னு யோசிக்கும் போது வசனை எழுதுறது வேற ஆள். ஸோ அதனால் நம்ம அந்த படத்தை போய் பார்த்தா தெரியும். பட் இந்த படம் பார்க்கும்போது நெல்சன் நான் வந்து கொஞ்சம் புதுசாக இருக்கும்டார், அதனால் புதுசாக இருந்துச்சு. கதை கிடையாது, ஆனால் கேரக்டரோட தன்மை. சரிங்களா, டிராஃபிக்கிங் படம் பார்க்கும்போது இவரே 100 படம் பண்ணியிருக்காரோ, யார் 100 படம் பண்ணால் டிராஃபிக்கிங்கில் அதர்வா நான் பண்ண நினைக்கிறேன், டயல் 100 என்னமோ. ஸோ அந்த படத்தோட சாயம் லைட்டாக இருந்துச்சு. வேற என்ன, வேற என்ன, வேற என்ன கதையில், வேற என்ன கதையில, வேற என்ன கதையில பிடிச்சிருந்துச்சு. ஒன் டைம் வந்து சலிக்காமல் பார்க்கலாம், கொஞ்சம் லென்த்தியாக போகிற மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். ஓகே, கிளைமேக்ஸ்ன்னு சொல்லும்போது எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரே ஒரு பசுக்கா ஒன்று வரும், அந்த பசுக்கா சீன் மட்டும் இல்லைன்னா கதை சூப்பராக இருந்திருக்கும். பட் அதே மாதிரி அதுக்கப்புறம் பார்க்கும்போது வந்து இப்போ நம்ம கத்தி படத்தில் பாலம் படத்து பாலம் பாட்டை ரிமூவ் பண்ணிட்டாங்க, கத்தி படம் முடிஞ்சதுக்கப்புறம் பாலம் பாட்டை போட்டு விட்டால் எப்படி இருக்கும்? ஓகே, அந்த மாதிரி தான். இப்போது டார்க் காமெடின்னு சொல்கிறேன். டார்க் காமெடி என்ன அப்படின்னா, சீரியஸான விஷயம் நடக்கிறப்ப காமெடி பண்ணுறது.
படம் முழுக்க சீரியஸான ஒரு சென்டிமெண்ட்டான. இப்போ மற்ற படத்தில் எழுத போகிறான், ஐயோ போச்சே அண்ணா அண்ணான்னு நாடி நரம்பெல்லாம் பரப்படுது போய் அந்த சீன்லாம் பார்த்துட்டோமா. அதனால் வந்து இந்த படம் பார்க்கும்போது அது கொஞ்சம் காமெடி வந்து சமாளிச்சு விட்ட மாதிரி இருக்கும். இங்கே இதுக்கே காமெடி வச்சுங்க, செம்மையாக அணிஞ்சிருக்க வேண்டிய சீனையா அப்படிங்கிற மாதிரிலாம் தோணும். இதுக்கப்புறம் அனான்சிங்காக இருந்தது வந்து நெஞ்சமே நெஞ்சமே நெஞ்சே நெஞ்சேவா நெஞ்சமே நெஞ்சமே வா என் நெஞ்சமே. ஓகே அந்த அந்த சாங் தான் சரிங்களா. ஏன்னா அந்த பாட்டு வெறுமனையாக கேட்டோன்னே ரெண்டு பேரும் டான்ஸ் நான் இருந்துட்டு இருப்பா டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்களா, சரி ஏதோ லவ் சாங் போகிற லவ் ஃபீலியர் சாங் போலன்னு சொல்லிட்டு அப்படியே மைண்டில் செட் ஆகிடுச்சு. அங்கே போய் பார்த்தா பிள்ளையே கிடச்சிருக்கு இந்த பாட்டை போட்டுட்ருப்பேன், ஏன் இப்படி ஓடுது. ஏன்னா இந்த போனி போ சாங்லாம் கேட்டதுக்கப்புறம் ஏதாவது ஒரு பாடம் ஓடிக்கிட்டு இருக்கும், சீரியஸான சீன் ஓடிக்கிட்டு இருக்கும், இந்த காமெடியான வேற ஒரு ஒரு சென்டிமெண்டலான சீன் அந்த லவ் ஃபெயிலியர் சாங்கை பற்றி போய் போட்டால் அப்படி இருக்கும். அந்த மாதிரி ஒரு நான்சிக்காக அந்த மாதிரி இருந்துச்சு என் மைண்டுக்கு மட்டும், மற்றவங்களுக்கு எப்படின்னு தெரியல. ஸோ அந்த இது மாதிரி தான் செய்யும். ஓவரால் படம் பார்க்கும்போது ஒன் டைம் கண்டிப்பாக எந்த தப்பும் கண்ணுக்கு தெரியாமல் பார்க்கலாம், ரெண்டாவது தடவை பார்க்கும்போது அது கொஞ்சம் என்னமோ ஃபாடாக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தோணும். அது மட்டும் இல்லாமல் பெரிய ஹீரோ வச்சுமே என்னமோ பண்ணியிருக்க வேண்டியது அப்போனா நம்ம எஸ்கேலாம் வந்து அவர் ரேஞ்சுக்குள்ளே அவராக முடிவு பண்ணிக்கிட்டு அவராக பண்ணி அவராக பண்ண பாடம் பண்ணிச்சு படம். இதே மலையாள படத்தில் வந்தால் நீ ப்ராக்டிக்கல் ரிப்பியாடா அப்படின்னா வாய்ப்புகள் உண்டு. ஸோ ஓவரால் படம் நல்லா இருந்துச்சு. இதே மாதிரி நல்ல வீடு வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் டடபோவை.